பரிசுத்தமிழை ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தொலைக்காட்சியின் வழியாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதனையில் பங்குகிறோம், உங்களை அழைக்கின்றோம். தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வாராக. இதை பார்க்கிற, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். உமக்கு மகிமை தாருகிறோம், உம்மில் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தாருகிறோம், உம்மில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. இரக்கமுள்ள ஆண்டவரே, சமாதானத்தின் தேவனே, சகல நன்மையும் தருகிறவரே, உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த நாளிலும் உமை நாங்கள் ஆராதிக்கும்படியாக, உமை நாங்கள் துதிக்கும்படியாக நீ கொடுத்துருக்க நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தொலைக்காட்சி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய உள்ளங்களில் இல்லங்களிலும் தேவரீ நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் மன்றாடுகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே, இந்த ஆராதனை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆவியோடு உண்மையோடும் கர்த்தராங்கள் துதிக்க, உடைய நாமத்தை சோத்திரிக்க, உம்மை உயர்த்த எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. தேவனுடைய நாம மகிமைக்காக யாவர் எழுந்து நின்று கீதங்கள் 361 பாடும். ஆ, எண்ணில் 100 வாயும் நாவும் இருந்தால் கர்த்தர் எனக்கு. 361 பாடல். வானத்திலுள்ள பச்சையான
என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் முதுமுகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடே அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிட வேண்டுமென்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகாபரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷத்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தண்டையில் என்னோடே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நம் யாவரும் முழங்காற்படியிட்டு பொதுவான பாவரிக்கை ஜபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, போனாடுகளைப் போல உங்களுடைய வழிகளை விட்டு வழிவிளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனையில் விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீரங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிறீர்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினும் தந்துக்கப்படுகிறீர்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகும்படி நாங்களும் தேவ பக்தியும் இயேசு கிறிஸ்துவின் தங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை புறம்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதே விரும்பி பாவத்துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ மோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தை கட்டளை அருள் செய்திருக்க மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்க அவருக்கும் பாவங்களை மன்னித்து மோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தம் சேர்த்த தக்கதாய் இத்தனத்திலாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கும். இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாம் இந்த பரிசுத்தமெல்லாம் நடக்கும் உடம்புக்கு மையான மனம் திரும்புதலை தம்முடைய பரிசுத்தாவி அருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இவரை வேண்டிக் கொள்ள கடவோம்.
யாவரும் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் வருஷப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, அன்றைகள் அப்பத்தை எங்களுடைய மாய்க்கூட்டம் சொல்லுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். யாவரும் இணைந்து சங்கீதம் 95 கீர்த்தனமாக நாம் பாடலாம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சண கண்மலையை சங்கீர்த்த பண்ண கடவும் வாருங்கள் என்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சங்கீதம் 92 சங்கீதம். சங்கீதங்கள் 92.
கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் பத்து நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தை அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புள்ளை போலே தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள். என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலை ஆகியவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி யாவரும் இணைந்து வாசிப்போம். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். வேத பகுதிகள் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35 முதலாம் வசனம் முதல் 10 வசனம் முடிய. ஏசாயா 35 முதலாம் வசனம் முதல். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசைகட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதுமில்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள இரண்டாம் வேத பகுதி திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22 வசனம் 1-5 வசனங்கள். வெளிப்படுத்துதல் 22
வசனம் 1 முதல் அடங்கிய ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்கள். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதிலிருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள 2 வேத பகுதி வாசித்தாயிற்று. நம் யாவரும் எழும்பி நின்று அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாடத்தில் உபவித்து பிறந்தார். பொந்தி விளாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மறித்துடத்திலிருந்து எழுந்தருளினார். பரம்பரங்களுக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வைத்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எடுத்துக்கொள்ளாதையும் ஜெபம் பண்ண கடவோம். பெந்தெகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறு சுற்றுச்சூழல் கரிசனை ஞாயிறு சுருக்க ஜெபம். பசுமையே செழிப்பு, அனைத்துலக ஜீவராசிகளையும் நேசித்து போஷித்து காப்பாற்றுகிற பரமபிதாவே, நீர் உண்டாக்கின பசுமை புல் பூண்டுகள் உணவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் உமது இயற்கையை பாதுகாக்கும் தொண்டர்களாக எழும்பவும் பூமியை வெப்பம் மயமாக்குதல் என்ற தீய வயிலிருந்து காப்பாற்றி பிளாஸ்டிக் என்ற நெகிழி பயன்பாட்டை அறவே ஒழித்து காடுகளை வளமாக்கவும் விவசாயத்தை போற்றவும் அருள் தர வேண்டும் என்று எம்மை பசும்புள்ளில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் வழி நடத்தும் எம் படைப்பாளராம் இறைமைந்தன் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அன்புள்ள ஆண்டவரே, ஆமேன். சமாதானத்துக்கான ஜெபம். சமாதானத்துக்காரனரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற முதடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். தேவ கிருபைக்கான ஜெபம். சர்வ வல்லமை உள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரம பிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் மது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். குருமாருக்காகவும் சபையாருக்காகவும் சொல்லிய ஜெபம்.
மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவி அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தலும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். பொதுவான ஸ்தோத்திரத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, மற்றெல்லாம் அன்புள்ள தெய்வமாகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழுவதையோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவனின் சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இமைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும் விதிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட உலகிற்காகவும் கிருபை இலத்தனங்களுக்காகவும் மகிழ்வுடன் நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி உள்ளவர்களாய் இருக்கவும் அவருக்கும் தேவரிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருள் செய்வேன் என்று வாக்கில் இருக்கிறீரே. கர்த்தாவே, எமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களை பொழுது நிறைவேற்றி இம்மையிலே எம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளோம். உட்காருவோம். ஒரு சிறப்பு பாடலை நாம் இப்பொழுது பாட கேட்போம். நம் கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே. 891 பாடல், நித்திஜீவன் பாடல் புத்தகத்தில். அல்லேலூயா. ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என்னாருதல், ஓ நீரே என்னாருதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என்னாருதல், ஓ நீரே என்னாருதல். என் கோட்டை, நான் நம்பினவர், என் அடைக்கலம், என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர், என் அடைக்கலம், என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர், என் அடைக்கலம், என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர், என் அடைக்கலம். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என்னாருதல், ஓ நீரே என்னாருதல். கனவிலும் அறவே நீ செய்த நன்மைகள், கனவிலும் அறவே நீ செய்த அதிசயங்கள், கனவிலும் அறவே நீ செய்த நன்மைகள், கனவிலும் அறவே நீ செய்த அதிசயங்கள். என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு, என் ராஜா, என் ரோஜா, என்
தெய்வம் என் இயேசு, என் ராஜா என் ரோஜா, என் தெய்வம் என் இயேசு, என் ராஜா என் ரோஜா, என் தெய்வம் என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மனாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். என்றும் மாறா தேவன், போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன், நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன், போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன், என் அன்பர் என் இன்பர், என் அன்பர் என் இயேசு, என் அன்பர் நண்பர் என் இயேசு, என் நண்பர் என் இன்பர், என் நண்பர் என் இயேசு, என் நண்பர் என் இன்பர், என் நண்பர் என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மனாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். பெரிய காரியங்களை செய்பவர், இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர், இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர், நீ பெரியவர் துதிக்கு பாத்திர, எனக்கு உரியவர் என் இயேசு, நீ பெரியவர் பாத்திர, எனக்கு உரியவர் என் இயேசு, நீ பெரியவர் துதிக்கு பாத்திரர், எனக்கு உரியவர் என் இயேசு, நீ பெரியவர் துதிக்கு பாத்திரர், எனக்கு உரியவர் என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மனாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். ராஜனே, உத்தம மனாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டிய தலைப்பு இன்றைக்கு இன்றைக்கு சுற்றுச்சூழல் ஞாயிறு, நாம் பசுமையை செழிப்பு என்ற தலைப்பு. அதன் அடிப்படையில் சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 104 சங்கீதம் 24 வசனம். சங்கீதம் 104:24. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது! அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமியுடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்லுகிறார், உம்முடைய கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமியுடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. அப்படின்னா இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன், இந்த உலகத்தை படைத்து அதை உருவாக்கி அதை சீர்படுத்தி அழகாக்கின கர்த்தர் நம்முடைய தெய்வமாய் இருக்கிறார். முதலாவது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த உருவாக்கின இந்த பொருட்கள் எல்லாம் யாருக்காய் உருவாக்கப்பட்டது? மனிதனுக்காக தேவன் உண்டு பண்ணி கொடுத்தார். கடலில் வாழ்கிறவைகள், நிலத்தில் வாழ்கிறவைகள், முளைக்கின்ற மரங்கள், இவைகள் எல்லாவற்றை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று உருவாக்கி கொடுத்தார். அவை மனிதனை சுற்றிதான் இந்த இயற்கை அமைந்திருக்கிறது.
என்ன சொல்லணும்னா, இயற்கை தான் மனிதனுடைய மையமாக இருக்கிறது. மனிதன் இயற்கையானவன், மனிதனை சுற்றி இருக்கிற எல்லாம் இயற்கையாக அமைந்திருக்க வேண்டும். அப்படிதான் இருந்தால்தான் அவனுடைய வாழ்விலே ஆசீர்வாதம் செழிப்பு. சங்கீதக்காரன் 23 சங்கீதம் தான் நமக்கு இன்றைக்கு 2 வசனம், அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆரம்பிக்கும் போதே சொல்ல, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலும் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நீதியின் கரத்தினால் என்னை தாங்குகிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மை அமர்ந்த புல்லுள்ள இடங்களிலே, தண்ணீரண்டையிலே அவர் கொண்டு போய் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறார். இது எதை குறிக்கிறது? படைப்புகள் எல்லாம் மனிதனுக்காக, மனிதனுடைய ஆசீர்வாதத்திற்காக கொடுக்கப்பட்டவைகள். அவையெல்லாம் எப்படி உருவாக்கினார் வேதம் சொல்கிறது? ஞானமாய் உருவாக்கினார். ஒரு மனிதன் இவ்வாறாக சொன்னார், எனக்கு கொஞ்சம் வேடிக்கையான ஒரு காரியம், கண் வைக்க வேண்டிய இடத்துல வேறொன்றை ஆண்டவர் உறுப்பை ஆண்டவர் வைத்திருந்தால் அது செயல்படாது. பாருங்க, வேற ஒன்றும் வேண்டாம், நம்முடைய மூக்கு கீழ் நோக்கி இருக்கிறது மேல் நோக்கி இருந்தால் என்ன ஆகும்? அப்படின்றால் தேவன் ஞானமாய் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். மனிதனுடைய காரியங்களெல்லாம் ஞானமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவனுக்கு வைக்க வேண்டியவைகளெல்லாம் பார்த்து பார்த்து அழகாய் ஞானமாய் மனிதனை தன்னுடைய கைகளினால் வரைந்திருக்கிறார். இந்த பூமி உருவாக்கியிருக்கிறார், மேலே இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கியிருக்கிறார். பல வருட கணக்காக மனிதன் இவைகளை ஆராய்ச்சி செய்கிறான். மனிதனுடைய ஞானத்திற்கு ஒவ்வொவில்லை, ஆனால் கர்த்தர் ஞானமாய் படைத்தார். அவர் தான் ஞானமுள்ளவர். இன்னும் கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா, கொஞ்சம் வேதாகமத்தை பார்க்கிற பொழுது எல்லா சிருஷ்டியும் அதனுடைய வேலையை செய்கிறது. எல்லா சிருஷ்டிப்பும் அதனுடைய வேலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. மனுஷன்தான் தன்னுடைய வேலையை செய்வதில்லை. அதனால தான் வேதம் சொல்கிறது, மனிதனை படைத்த படைப்பிற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஏன்னா மனிதன் கடவுள் படைத்த படைப்பிலிருந்து விலகி போய்விட்டான். அவனுடைய ஆண்டவர் படைத்த நோக்கத்தை அவன் இழந்து விட்டான். ஆகையினாலே ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான். அப்படின்னா கடவுளுடைய ஆண்டவருடைய அந்த திட்டத்திற்கு கீழே இருக்கும்போது தான் ஆசீர்வாதம். எப்போ செழிப்பு? எப்பவுமே ஆசீர்வாதத்துக்கு தேவன் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? ஒரு நிபந்தனை இருக்கும். நமக்கு ஆசீர்வாதம் என்ன? ஒரு நிபந்தனை உண்டு. தேவன் கொடுக்கிற அந்த நிபந்தனையை நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்கிற போது ஆசீர்வாதம். மனிதன் தன்னுடைய தன்னை படைத்த ஆண்டவரை மறந்து போகிறான். மனிதன் தன் படைத்த ஆண்டவரை விட்டு தூரம் போகிறான். அப்படின்னா சிருஷ்டிகள் எல்லாம் தன்னுடைய வேலையை செய்து மனுஷன்தான் கரெக்டாக செய்யறதில்லை. இயற்கையை எல்லாவற்றையும் அழித்து கொண்டிருக்கிறோம். இயற்கையினுடைய எல்லா காரியங்களையும் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கோம். அப்படி இன்னைக்கு நம்ம ஒரு 3 காரியங்களை சிந்திப்போம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன நோக்கம் என்னுடைய வாழ்விலே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்ப்போமானால், என்ன நோக்கத்தோடு தேவன் நம்மை படைத்தார், அதை செய்தால் நமக்கு ஆசீர்வாதம். பாருங்க, ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:21 வாசிக்க கேட்போம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பாத்தீங்களா, ஆண்டவருடைய நோக்கம் என்ன? முதலாவதாக எல்லாரும் ஆண்டவரை துதிக்கணும். காலையில் எழுந்த உடனே இந்த பறவைகள் ரிங்காரமிடுகிறது, அதனுடைய சத்தனுடைய காதுகளுக்கு கேட்கிறது. காலையில் எழுந்த உடனே நாம் அந்த சூரியன் தன்னுடைய வேலையை இது தொடங்குகிறது, சரியாக செய்கிறது. ஆனால் மனுஷன்தான் கர்த்தரை துதிக்கிறது இல்லை. எல்லா சிருஷ்டிகளும் கர்த்தரை துதிக்கிறது, எல்லா சிருஷ்டிகளும் கர்த்தரை புகழ்கிறது, போற்றுகிறது, ஆண்டவருக்கு கரெக்டாக பணிந்து வேலையை செய்கிறது. என்ன? கடல் தன்னுடைய அலையை அம்மட்டும் நிறுத்தி கொள்கிறது, இது போதும் அப்படின்னு. கொஞ்சம் கடந்து கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டாலும் கஷ்டம், உள்ளே வாங்கிட்டாலும் கஷ்டம். அப்படி என்றால் தன்னுடைய வேலையை அது ப்ராப்பராக கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது, கர்த்தர் சொல்ல அது நிற்கிறது. கண்பாண்டல் ஆகவே முதலாவது மனிதனுக்குடைய நோக்கம் என்ன, படைப்பின் நோக்கம் என்ன? துதிப்பது, கர்த்தரை துதிப்பது சிறந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் நோவா 8 அதிகாரம்
ஆதியாகமம் 8:20 நோவாவை குறித்து வாசிக்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 8:20 வாசி கேட்போம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பாருங்க. நோவா ஆண்டவருக்கென்று பலியிட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரை துதித்தான். சகல சுத்தமான மிருகங்களை எடுத்து அவைகளை பலியிட்டு கர்த்தருக்கு அவன் மகிமை செலுத்தினான். ஆதியாகமம் 12:7-8 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 12:7-8. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதன்பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். வேதம் சொல்கிறது ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொண்டான். அப்ப கர்த்தரை தொழுது கொள்வதும் துதிப்பதும் மனிதனுடைய வாழ்விலே அடிப்படை. நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் பூட்டப்பட்டு கிடக்கிறது. ஜனங்கள் எல்லாம் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று ஏக்கம் கொள்கிறார்கள். ஆனால் வர முடியல. கர்த்தரை துதிப்பதற்காக வீட்டில் உட்கார்ந்து நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். எனக்கு அன்பானிலே கர்த்தரை துதிப்பது படைப்பினுடைய முக்கியமான நோக்கம். கர்த்தரை உன்னதமான கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். துதிப்பது எவ்வளவு முக்கியமானது பாருங்க. ஏகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது எல்லாம் ஆண்டவருக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணுது. மனுஷன்தான் அதற்கு சரியாக செய்வதில்லை. கர்த்தரை நாம் துதிப்பது இன்பமானது. தாவீது சொல்வாரு, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவினாலே கர்த்தரை துதிப்பது, அது துதித்தலே இன்பமானது என்று தாவீது சங்கீதத்தில் இங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 150, 147 சங்கீதங்களில் ரொம்ப அருமையாக சொல்லுகிறேன். எல்லா காரியங்களும் வாசிக்கலை. அதனாலே இவைகள் முக்கியமான காரியமாக நமக்கு இருக்கிறது. கர்த்தரை துதிப்பது மிக முக்கியம். இரண்டாவதாக என்ன காரியம்? 1 தீமோத்தேயு 2:3 நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2:3 அதில் சொல்லப்படுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையவும் அவர் சத்தியமுள்ளவராயிருக்கிறார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 4:4 நாம் வாசிக்க கேட்போம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 4 இங்கே சொல்லப்படுகிறது, இதுதான் தேவனுடைய சித்தம். 2, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்பு. 2, படைப்பினுடைய உன்னதமான காரியம் மீட்பு. வெளிப்படுத்தலை அங்கே பார்க்க, புதிய எருசலேம், புதிய பூமி, புதிய வானம், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று எழுதுகிறார். அப்படின்னா எல்லாம் உருவழிந்து போகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களையும் இந்த படைப்பையும் மீட்டெடுக்கிறார். மீட்பு, ரட்சிப்பு. ரோமர் 10:1 சொல்லப்படுகிற, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அப்படின்னா மீட்பு, ரட்சிப்பு, இதுதான் படைப்பினுடைய உன்னதமான காரியம். ரட்சிப்பின் அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் கர்த்தராலே மீட்கப்பட்ட ஜனங்களாக இருக்க வேண்டும். அதனால் மீட்கப்பட்ட ஜனங்கள், வேதம் சொல்கிறது, அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஏசாயா தீர்க்கனங்கை சொல்லுகிறார். இன்னைக்கு வாசி கேட்ட அந்த வேத பகுதியில் சொல்லப்படுகிறது, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், எல்லோரும் அவரிடத்தில் வருவார்கள், பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராய் வருவார்கள். மீட்கப்பட்ட ஜனங்களாய் இருக்க வேண்டும். முதலாவது துதித்தல் படைப்பினுடைய உன்னதமான. துதிக்கும் போது பாருங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய நோக்கத்தை, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறோம். 2, படைப்பு தேவனுடைய திட்டத்தில். 2 காரியம் மீட்பு, த கிரியேஷன். அது ஆண்டவரால் படைக்கப்பட்ட இந்த இதெல்லாம் மீட்கப்பட வேண்டும். மத்தேயு 28:19 சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள். மீட்பு, எல்லா ஜனங்களையும்
ஒரே அமைப்புக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும், கிறிஸ்துவுக்கு நேராய் கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம எல்லோரும் மீட்கப்பட வேண்டும், அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். யோவான் 10:16 நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 10:16, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல், இந்த தொழுவத்திலே உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகளையும் நான் கொண்டு வர. அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, இந்த மீட்பின் திட்டத்தில், இந்த படைப்பின் மீட்பின் திட்டத்தில் தேவன் எல்லார் மீதும் ஏக்கம் உள்ளவராய் இருக்கிற இயேசு இந்த ஆடுகள் அல்ல, எல்லா ஆடுகளையும் கொண்டு வர வேண்டும். இந்த தொழுவத்தில் அல்லாத ஆடுகள் உண்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை சிருஷ்டித்ததனுடைய நோக்கம் என்னன்னா, நாம் மீட்கப்பட வேண்டும். மீட்கப்பட்ட ஜனங்களாய், கர்த்தருக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய், அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும், வாழ வேண்டும். ஆண்டவர் இதை விரும்புகிறார். முதலாவது துதியை தேவன் விரும்புகிறார், ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். கடைசியாக நாம் பார்ப்போம் ஆதியாகமும் 1:27. 1:27 வாசி கேட்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். பாருங்க, வேதம் சொல்கிறது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஆனா வேதம் நீங்க பரவு பார்த்தீங்கன்னா, அந்த சாயலை மனிதன் இழந்து போனான். அப்ப தேவ சாயலை இழந்து போன மனிதன் இப்போ கர்த்தருடைய சாயலிலே நாம் வர வேண்டும். மூன்றாவதாக, அவரை போல நாம் மாற வேண்டும். இதுதான் இயக்கமா இருக்கணும். படைப்பினுடைய நோக்கம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும், இயேசுவை வெளிக்காட்ட வேண்டும். நான் யார் அப்படிங்கிறதுனா, கிறிஸ்தவர்களாக கர்த்தரை வெளிக்கா, நான் ஆண்டவரை போல மாறணும் விரும்பணும். உலகத்தில் இன்னைக்கு பார்க்குறோம், அவங்கள போல மாறினோம், இவங்கள போல மாறியிருந்தோம், அதே போல நான் மாறிவிட வேண்டும் என்று மனிதர் விரும்புகிறார்கள். அப்படி அல்ல, இயேசுவை போல நான் மாற வேண்டும். யானோ ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தான். 5:24 வாசிக்கு கேட்போம். 5:24. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். அது வேதம் சொல்ல, அவன் சஞ்சரித்தான் என்று போடப்படுற. அப்படின்னா கர்த்தரோடு நெருங்கி ஜீவித்தான், அவன் காணப்படாமல் போனான், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் காரணம் என்னன்னா, தேவ சாயலை பெற்ற மனிதன். அப்ப நம்மல்ல தேவ சாயலை பார்க்கணும். எல்லா படைப்பிலும் தேவன் மகிமைப்படணும், எல்லா படைப்பும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இழந்து போன தேவ சாயலை மறுபடியும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சாயல் அடையினா இயேசுதான் நமக்கு வழியாக இருக்கிறார். அநேக நேரங்களில் கர்த்தரை விட்டு நாம் தடமாறி போகும்போது, ஆண்டவரை விட்டு தூரமாய் போகும்போது தேவ சாயலை இழந்து போகிறோம். ஆதாமும் ஏவாளும் தேவ சாயலை இழந்து போன, பாவத்தினாலே தேவ சாயலை இழந்து போனார்கள். பாவம் செய்தபடியினாலே தேவ சாயல் அற்று போனார்கள். தேவனிடத்திலே அவர்கள் சேர்வதற்கான பாக்கியம் இல்லை. ஆனால் இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் தேவ சாயலை அணைந்து கொள்கிறோம். அவராலே நாம் தேவ சாயலை பெற்றுக்கொள்கிறோம். அவர் மூலமாய் நம் தேவ சாயலிலே பூரணப்படுகிறோம். அப்போ நம்ம அவரை போல மாறணும். இயேசுவை போல எனக்கு பொறுமை வேணும், இயேசுவை போல எனக்கு அமைதி வேணும், இயேசுவை போல என்னுடைய குடும்பத்தில் நான் காணப்படணும் ஜெபிக்கணும். நம்ம குடும்பத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், இயேசுவை வெளிக்காட்டுகிறோமா சமுதாயத்தில், இயேசுவை பார. சாதி சுந்தரசிங் அமெரிக்காவுக்கு போயிருக்கும் போது கேள்விப்பட்டிருப்பேன், ஒரு சிறுபெண் வந்து அந்த கதவை திறக்கிறாள், பார்த்தோன்னு சொல்லி இயேசு வந்திருக்கிறார் அம்மா, இயேசு வந்திருக்கிறார் என்று ஓடி போய் உள்ளே சொல்லலாம். அப்படி என்றால் இயேசுவினுடைய சாயலை மற்றவர்கள் நம்மிலே காண வேண்டும். அது காண முடியுதா, அது ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு அந்த கேள்வி தான் நம்மை வற்புறுத்துகிறது. ஸ்தேவான் அங்கே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 6:15. அங்கே ஸ்தேவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அங்கே ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரிக்கிறார். அதுக்கு முன்பாக ஸ்தேவான் அங்கே இருக்கிற எல்லாரோடு அவர் பேசுகிறார். அங்கே என்ன நடக்கு பாருங்க, வாசிப்போம். அப்போஸ்தலர் 6:15, ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகம். அப்போ பரலோகத்தினுடைய சாயல் பூமியிலே இருக்கிறது, புரிஞ்சா? பரலோகத்தினுடைய சாயல் பூமியில் இறங்கி வருகிறது. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார்,
அங்கதான் பார்க்கறேன். இல்ல, நம்ம பூமியில அங்க ஸ்தேவானை குறித்து தேவ தூதருடைய சாயல் அங்க அவனுக்கு தெரியுது. அங்க சொல்லும் போது தேவன் ரத்த சாட்சியா மறிக்கும் போது இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று அவனை வெல்கம் பண்றார். காரணம் என்னன்னா, அவன் தேவனோடு சஞ்சரித்தான். அப்போ எப்போ ஆசீர்வாதம் கர்த்தரை துதிப்பதனால அந்த நோக்கம் நிறைவேறுகிறது. மீட்பு ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறதுனாலே தேவனுடைய திட்டத்தின் கீழாய் வருகிற ஆசீர்வாதம். மூன்றாவதாக, அவரை போல மாற நம்மை அர்ப்பணிக்கும் போது, நம்மை போல மாறணும், அவரை போல பொறுமை, அவளை போல அன்பு, துன்பத்திலே உதவி, துன்பத்திலே மற்றவர்களுக்காய் வாழ்வது. இந்த கொரோனா காலங்கள் இல்லையா, தேசமெங்கும் இந்த சத்தம் தொணிந்து கொண்டே இருக்கிறது. பயத்தினாலே மனிதர்கள் பல்வேறு விதங்களிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. ஆனால் இந்த சூழ்நிலையிலே தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், நீ கர்த்தரை துதிக்கணும். நம்ம ஆலயத்துக்கு வர முடியல, உட்கார்ந்து இந்த தொலைக்காட்சி வழியாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த மூன்று காரியங்களையும் நம்ம செய்யும் போது நமக்கு ஆசீர்வாதம். அப்படின்னா தேவன் செழிப்பை நமக்கு தருகிறார். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தவர் சுத்தம் கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவர், இந்த நாளில் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்களுமே நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்களுமே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தேவரீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்களுமே துதிக்கிறோம். அப்பா, நீர் நல்லவர், நீர் மாறாதவர், நீ இரக்கமுள்ள கர்த்தர், நீர் மகிமையின் கர்த்தர், நீர் மகத்துவம் நிறைந்த கர்த்தர். ஆண்டவர், இந்த நாளிலே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவரே, இந்த மீட்பின் திட்டத்தின் வழியாய், ரட்சிப்பின் வழியாய் ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறதின் வாயிலாக நாங்கள் உம்மை தம்முடைய உம்முடைய சாயலிலே எங்களை இணைத்துக் கொள்வதின் வாயிலாக எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவரே, அவைகளை நாங்கள் மறந்து போகாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதுமோடு இணைந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர், எல்லா மக்களையும் ஆசீர்வதியும், குடும்பங்களிலே சமாதான சந்தோஷம் தாரும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கட்டிலும் சீக்கிரமாய் ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படத்தக்கதாய், நம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தக்கதாய் தேவன் கிருபிதார். ஊழியக்காரர்கள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சபை மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும், சேகரங்களை ஆசீர்வதியும், திருச்சபைகளை ஆசீர்வதியும். எங்கள் மீது உடைய கிருபை இருக்கட்டும். நனிந்து போன உடைந்து நிற்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். பல்வேறு விதங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிற, இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிரசன்னத்தினாலும் நம்முடைய தயவுள்ள கரத்தினால் தொட்டவர்களை குணமாக்கும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது உங்களுக்கு சமாதானம் கட்டளை இடக்கிறவர். பிதா, குமாரன், பரிசுதா, இத்திரியகதியுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. நிறைய பாடலாக அனுகிரக வார்த்தையோட இப்போ அடியாரை அனுப்புவோம். அனுக்கிரக வார்த்தையோடே இப்போதடியாரை அனுப்புமையா, மனமதில் தயமுறும் மகத்துவ பரனே வந்தனமுமகாமே, மனமதில் தயமுறும் மகத்துவ பரனே என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஆமென். நன்றி, தேங்க்யூ.